உலகமெங்கும் இருக்கும் சினிமா ரசிகர்களுக்கு மாலைமுரசு தொலைக்காட்சியின் திரைத்துளி நிகழ்ச்சி மூலம் நான் தமிழ் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். விருப்பங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சிலர் முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சிலர் முயற்சியெலாம் பண்ண மாட்டாங்கங்க. விருப்பன்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்காது. இன்றைக்கி சினிமா அப்டேட்ஸ்லாம் தூள் பறக்க போது. சூப்பரான அப்டேட்ஸோடு நான் வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சியை அமர்களவாக தொடங்கலாம். நடிகர் சிவகுமார் அவர்களின் புதல்வர் கார்த்தி, இவருடைய பாந்தமான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிராமப்புற கேரக்டர்ஸ்லாம் ரொம்பவே சூட் ஆவார். இப்போ விருமன் அந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ஏற்று நடத்தியிருக்காரு. ஸோ பொன்னியின் செல்வன் அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத நாங்கள் ஏற்கனவே நிறைய அப்டேட்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படம் விநாயகர் சதுர்த்தி அதுமா ரிலீஸ் ஆக போகுது, அது ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருந்தோம். அதையும் தாண்டி இந்த அப்டேட் அதை முந்து தான், வாங்க பார்க்கலாம். நடிகர் கார்த்தி சர்தார் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. சர்தார் படத்தை தொடர்ந்து நடிகர் கார்த்தி முத்தையா இயக்கத்தில் விருமன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. கார்த்திக்கு ஜோடியாக அதிதி சங்கர் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளியான கஞ்சா பூவு கண்ணால் என்ற பாடல் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துருச்சு. விருமன் படத்தோட இசை வெளியீட்டு விழா ஆகஸ்ட் 3 மதுரையில் நடக்க இருப்பதாக படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து விருமன் படத்துக்கு சென்சார் போர்டு யூஏ சான்றிதழ் வழங்கியிருக்கு. பொன்னியின் செல்வன் மிக பிரம்மாண்டமாக மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் தயாராகிட்டு இருக்குன்னு நம்ம தெரியும். அதனுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் எப்போ வெளியாக போகுது அப்படின்னு ரசிகர்கள்லாம் காத்திருந்தாங்க. முக்கியமாக எதுக்கு காத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் பல்வேறு நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படம் பேன் இண்டியா லெவலில் ஜெயிக்க போகுது அப்படின்னு இப்போயே நிறைய பேர் ஆர்வம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள் ட்ராக் எப்போ வரப்போகுது அதுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை கிளியராக வாங்க பார்க்கலாம். மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் 2 உருவாகி இருக்கு. அதில் முதல் பாகம் செப்டம்பர் 30 வெளியாக இருக்கு. ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, விக்ரம், ஐஸ்வர்யா ராய்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் பல மில்லியன் பார்வையாளர் கலந்திருக்கு. ஏ.ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்கும் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் இப்போ விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. அந்த வகையில் பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலான பொன்னி நதின்ற பாடல் ஜூலை 31 வெளியாக இருப்பதா படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. கட்டா குஸ்தி, இது வளர்ந்துட்டு இருக்க திரைப்படம். இதுன்னா குஸ்தினானே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே தங்கல்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, அது கண்டிப்பாக பாலிவுட்டில் கலக்குன்னு கலகிச்சு. இப்போ தமிழ்லையும் அதை சார்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. விஷ்ணு விஷால் கதாபாத்திரத்தை ஏற்றிட்டுருக்காரு கதாநாயகனா. ஸோ கண்டிப்பாக விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்க் பண்ணுவார் இல்லையா. அவருடைய ஒர்க்கு நல்லாயிருக்கும், ஒர்க்கு மட்டும் இல்லை அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங்கை பற்றி ஒரு அப்டேட் காத்திருக்கு. அந்த அப்டேட்டை வாங்க இதில் கிளியராக பார்க்கலாம். விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் விரைவில் வெளியாக இருக்கும் திரைப்படம் கட்டா குஸ்தி. தென்காசி மற்றும் சென்னையில் எடுக்கப்பட்ட இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு 70% முடிஞ்சிருக்கு. விஷ்ணு விஷால் கூட ரவி தேஜாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. மீதமுள்ள படப்பிடிப்பை கேரளாவில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. கேரளாவில் நடந்துட்டு வந்த இந்த படத்தோட படப்பிடிப்பு 80% முடிஞ்சிருக்கு. இந்த வருட இறுதியில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். குமரி மாவட்டத்தின் டக்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்கள் அப்டேட் கொடுத்துருந்தோம். டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா அவர்களுடைய 2 திரைப்படம். ஸோ இதுவும் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு பேச்சு கண்டிப்பாக திரையுலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஷூட்டிங்னோடனே நிறைய பேர் நினைப்பாங்க ஷூட்டிங்கிறது ஒரு ரம்யமான ஒரு விஷயம், ரொம்ப ஜாலியான விஷயம். கண்டிப்பாக அந்த கலைஞர்கள் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு காட்சி எடுக்கிறாங்க நம்ம அழகாக ரசித்து பார்க்குறதுக்கு. இப்போ அந்த ஷூட்டிங் அப்டேட்டை நம்ம எந்த டென்ஷன் இல்லாமல் வாங்க பார்க்கலாம். ஏ சினாமிகா படத்தை இயக்கி முடிச்சிருந்த பிருந்தா அடுத்ததாக குமரி மாவட்டத்தின் தக்ஸ்ன்ற படத்தை இயக்கிட்டு வராரு. பாபி சிம்ஹா, முனிஸ்காந்த் ஆகியோர் நடிச்சிருக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ முழுமையாக முடிஞ்சிருக்கு. விரைவில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசர் வெளியாக இருக்குன்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வரவங்க எல்லாருமே ஜெயிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. ஆனால் அந்த கேள்விக்குறிகளுக்கெல்லாம் முடிவு கட்டினவங்க ஒரு சில பேர் தான். அதில் பிரஜின்னு சொல்லலாம். இவரும் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போய் திருப்பி சின்ன திரைக்கு வந்து திருப்பி வெள்ளித்திரைக்கு போயிட்டு இருக்க ஒரு கேரக்டர். அவருடைய திரைப்படம் D3. ஸோ இந்த படத்தை பற்றியே ஒரு அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த D3னால நமக்கு புரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் இருக்கும் படத்துலன்னு. அது மட்டும் இல்லை, பிரதீன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பார், ரொம்ப குவைட்டாக இருப்பார். இதில் ஆக்டிங்கில் எவ்வளோ குவைட் இல்லாமல் கலக்கியிருக்காரு. வாங்க இந்த அப்டேட்டை கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரஜின் நடிப்பில் விரைவில் வெளியாக இருக்கும் திரைப்படம் D3. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை பாலாஜி இயக்கியிருக்காரு. பிரஜினுடன் வித்யா பிரதீப் நடிக்க இருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்கு. இந்த படம் குறித்த அடுத்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.
கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன்டா இப்படின்னு யார் சொல்ல முடியும் அப்படின்னா, கொஞ்சம் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க, இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க சொல்லுவாங்க. சரி, இது என்னுடைய ரைமிங்கு, இது ஒரு படத்துடைய தலைப்பு. இந்த படத்தில் கமிட் ஆகிருக்கிறது நடிகர் மகத். நடிகர் மகத் வந்து ஒரு சின்ன திரையிலேருந்து ஃபேமஸ் ஆகி அப்புறம் வெள்ளித்திரையில் நிறையா படங்கள் கொடுத்துட்ருக்காரு. இந்த படம் அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும், கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன்டா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த படமும் நல்ல பேர் வாங்குமா, இந்த அப்டேட்டை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மகத், ஐஸ்வர்யா தத்தா, சாக்ஷி அகர்வால் ஆகியோர் நடிச்சிருக்கும் திரைப்படம் கெட்டவனு பேரெடுத்த நல்லவண்டா. ரொமான்டிக் காமெடியா உருவாகி இருக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிருந்ததை அடுத்து படத்தோட டீசரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசர் ரசிகர்களோட கவனத்தை பெற்றுட்டு வருது. ஏ.ஆர் முருகதாஸ் அவர்கள் தர்பார் படத்துக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் இந்த வெப்சீரிஸ் எல்லாம் தயாரிப்புல பிஸியா இருந்தாரு. திருப்பி டைரக்ஷனுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற நிறைய யூகங்கள் போய்கிட்டே இருந்தது. இப்போ அந்த யூகங்கள்லாம் மாற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு படத்தில் அவர் திருப்பியும் இணைய போகிறாரு ஒரு பிரபல நடிகரோட, அந்த கூட்டணி மீண்டும் இணைய போகுது அப்படின்ற ஒரு தகவல்லாம் கிடச்சிருக்கு. தகவல் கிடச்சிருக்கு, அது உண்மையா பொய்யா அப்படின்னு போக போக பார்க்கலாம். அது என்ன தகவல், வாங்க இந்த அப்டேட்டில் கிளியராக பார்க்கலாம். தர்பார் படத்தை இயக்கி முடிச்சிருந்த ஏ.ஆர் முருகதாஸ் வெப்சீரிஸை தயாரிக்க இருப்பதா அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. இதை தொடர்ந்து இயக்குனர் ஏ.ஆர் முருகதாஸ் அடுத்ததா சிம்புவோட இணைய இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏ.ஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிம்பு நடிக்க இருப்பது ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. எஸ்கே டானுக்கு அப்புறம் இவருடைய ரேஞ்சே மாறி போயிருச்சுங்க. சிவகார்த்திகேயன் படத்துக்கு இப்போ ஒரு ட்ரெண்டே வந்துருச்சு. ஸோ ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்குள்ளேயும் அவர் வந்துட்டாரு. இவருடைய அடுத்த திரைப்படம் பிரின்ஸ். ஸோ இந்த படம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த படம் வளர்ந்துட்டுருக்குன்றத விட மரியா அப்படின்ற ஒரு கதாநாயகி அதில் இருக்கிறாங்க. அவங்க சாதாரண ஆள் கிடையாது, போர்க்களமாக இருக்கிற உக்ரைன் நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அப்படி போர்க்களமாக இருக்கிற உக்ரைன் நாட்டில் வந்து இங்கே நம்மளை சாந்தி படுத்துகிறாங்களா, எந்த அளவுக்கு மகிழ்ச்சி படுத்துகிறாங்க, அந்த பிரின்ஸ் படத்துலேருந்து ஒரு ஷூட்டிங் அப்டேட் வாங்க பார்க்கலாம். அயலான், மாவீரன் ஆகிய படங்களை கைவசம் வச்சிருக்கும் சிவகார்த்திகேயன் அனுதீப் இயக்கத்துல பிரின்ஸ் படத்துல நடிச்சிட்டு வராரு. சிவகார்த்திகேயனோட மரியா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு காரைக்குடி, பாண்டிச்சேரி, லண்டன் ஆகிய இடங்கள்ல நடந்திருந்துச்சு. தீபாவளிக்கு வெளியாக இருக்கும் இந்த படத்துல பாடல் காட்சிகள் மீதம் இருக்கிறதாகவும், மேலும் அந்த காட்சிகள் பாண்டிச்சேரியில எடுக்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சோ வெள்ளிக்கிழமை எப்பவுமே ஸ்பெஷல் நம்ம திரைத்துளிக்கு. ஸோ வெள்ளிக்கிழமைனாலே கண்டிப்பாக கிளிக்ஸ், செலிபிரிட்டி கிளிக்ஸ் ஸ்பெஷலாக இருக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு கிளிக்குமே சூப்பராக இருக்குது. நான் சிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக பார்த்து ரசிச்சிருக்கேன். நான் ரசித்த விஷயத்தை நீங்களும் பார்க்கணும், வாங்க செலிபிரிட்டி கிளிக்ஸ் பார்க்கலாம். விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குங்க. எல்லாருமே ஜெயிக்கிறது கிடையாது, எல்லாருமே தோக்கிறது கிடையாது. ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க, தோக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ வாழ்க்கையை நம்ம ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்காம பல்வேறு கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது தான் இந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த திரைத்துறை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.